இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன அழகாக ஓடுது பாருங்கள். மறுபடியும் தண்ணிக்கே போகிறேன். ஆகாமாம்மா ஆகாமாம்மா ஆகாமாம்மா, டென்ஷன் சொல்லு மாமா மகன். நல்லது மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இவர் வந்து என்ன மாட்டுறாருன்னு பார்த்தீங்கனாக்கா கோழி போட்டி, இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தான் பிடிக்கிறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருக்கோம், தெரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஒரு மீன் பிடிச்சிட்டோம், கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே மாட்டி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த மீன், பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். தெரியுதா மீன் இருக்கிறது? ரெண்டாவது துண்டிலாம் போட போகிறாரு அவரு. சூப்பராக போட்டாருங்க. இப்போ வந்து மொத்தம் ரெண்டு இருக்குது. பாட்டில் வந்து டைட் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், எதனா மீன் அப்படிதான் பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், மறுபடியும் இழுக்குதான்னு பார்ப்போம். தக்க என்னமோ ஆடுது. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரா போட்டார் இங்கேயே, மறுபடியும் மீன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. இவர் பண்ணுற காமெடிகள் இருக்குது, ஐயோ ஐயோ. நீங்கள் நேரில் இருந்தால் பரவாயில்ல, பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பார். அந்த மெசேஜ் கொடுத்தா போதும் மீனுக்கு மொத்த தூண்டில் வந்து. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அண்ணன் மீன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. உங்களுக்கு தெரியுதா மீன்? இது வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிட்டோம். இது கூடி இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த வயல் தாங்க முடியாத மாடு வேறு தண்ணியில் போய் இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வந்து இதுதான். சப்போஸ் சில சமயம் மலைகளை பெஞ்சிச்சுனாக்கா வந்து இதுக்குள்ளே தான் வந்து தங்குவோம். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். திறந்த ஒன்று எதுவும் ஓடுது. எல்லாமே பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே தான் தங்குவோம். மூட வர மாட்டேன்கிது. வா வா வந்துடு வந்துடு, வரமாட்டேன்கிதே. இந்த கையில் ட்ரை பண்ணு. வா வந்துடு வந்துடு. அதான் வாங்க, உட்காந்துருச்சிங்க. எப்படியோ உட்காந்துருச்சிங்க. இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸு, பார்த்தீங்கன்னீங்களா? இந்த சுத்தி மொத்தம் தண்ணி தாங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆனால் ஒரு 7 கிலோ 8 கிலோ மீன்கள்லாம் இருக்கோங்க. இங்கே நம்ம போன முறையே ஒரு மீன் பிடிச்சோம், 6.5 கிலோ மீன் பிடிச்சோம். எடை போட்டு கூட பார்த்தோம். அதில் தான் நம்ம சமைச்சு பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஒரு தூண்டில் எடுத்து போகிறாரு. வெயிட் பண்ணுவோம், மீன் மாட்டோன்றது நம்பிக்கை. இவர் மறுபடியும் டேரா போட போகிறாரு. இங்கே தான் இவர் வந்து பார்த்துன்னு இருக்காரு. மீன் கீன் இழுத்துன்னு பார்த்தா ஏதாவது குட்டி மீன் பார்த்தா இழுத்துன்னு போயின்னு. வெயிட் பண்ணுவோம். இது வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கு, அதனால தான் இழுத்துன்னு இருக்கார் இவர். மறுபடியும் மாட்டி போடுவோன்னு. அந்த பஞ்சு பண்ணுற அம்குலத்தை பாருங்கள், உள்ளே போய் போய் வருது. நம்மளுக்கே பதட்டமாக இருக்குது, பெரிய மீன் கீன் இழுத்துன்னு போதான்னு. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நான் வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா? இவர் போட்டி வர்றாரு, போட்டி வர மாட்டின்னு இருக்கார் இவர். மறுபடியும் 3வது டைம் போடுறாரு போட்டியை. உள்ள
பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோட தாங்க இருக்கு. அது சாதுல ரெண்டு மாமா ரெண்டு நாள் ஆகினாலும் சாவாதான் இது, தண்ணி இல்லாமல் கூட இருக்குமா. போய் ஓப்பன் கருப்பீங்க சிக்க லைட்ஸை பாடாய் சார். பாருங்க என்ன உயிரோட தான் இருக்கிறீ, காமிக்கிறோம் உங்களுக்கு. கைக்கு கடிச்சிடாதே இது. பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூட உயிரோட தாங்க இருக்குது. பாருங்கள் கொட்டுறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அழகாக ஓடுது பாருங்க, மறுபடியும் தண்ணிக்கே போகிறேன்றது தண்ணி இங்கே தான் இருக்குது. போயிடும், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தது வீணாகிடும். பிடிச்சிட்டாங்க, எப்படியோ ஒரு வழியா கையில பிடிச்சிட்டாங்க. ஓடி போட விட்டாக்கா அல்சின்னு சொல்றாங்க. மீன எவ்வளவு மண் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அல்சின்னு சொல்றாரு. விட்டாக்கா ஓடி போயிடுவாங்க மீன. இங்க பாருங்க எகிருது. டேய் நீ எந்த ஊர் தம்பி? இந்த மீன் வந்து தரல விட்டாங்கன்னா நல்லா நடக்குங்க. இந்த மீன் பாருங்க பார்க்க எவ்வளோ வெறுப்பாக இருக்கு. வே தள்ளி விட்ற போகிறப்ப தண்ணியில் வந்துடும், கஷ்டப்பட்டு பிடிச்சி இந்த மீன் ஆகிடக்கூடாது. இந்த மீனோட வெயிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ஒரு 750 கிராம் வருங்க, அவ்வளோதாங்க. 3/4 கிலோ வருங்க. தலை கிலோ எல்லாம் போக ஒரு 1/2 கிலோ கன்ஃபார்ம்ங்க. கறி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. வாங்க ரெண்டு பேரும் வாங்க, நீங்க பார்த்து நிற்கிறோம். எல்லாரும் வாங்க வீடியோ சாப்பிடலாம். இதுல மீன் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்கு தாங்க எல்லாம் செஞ்சு கிளீன் பண்ணி சாப்பிட போறோம். வீடியோ பார்த்து நிற்கிறோம், எல்லாரும் வாங்க, கண்டிப்பா வாங்க. நானும் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் தரேன், எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, 6 மணிக்குள்ள வாங்க, அப்பதான் மீன் பீஸ் கிடைக்கும். இல்லாட்டி ஆவிடாது, அது கூட கண்டிப்பா ஆவிடாது. முதல்ல இப்ப வந்து அல்சின் வர போறேன். வீடு பக்கத்துல எகிருது, அப்படியே எகிருது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இன்னைக்காக ஒரே ஒரு மீன் தான், ஒரே ஒரு மீன் மட்டும் தான் ஆப்டிருக்குது. அவட நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கும் இதே டைம் வருவோம், கண்டிப்பாக வருவோம். வந்து எதனா மீன் மாட்டிச்சுன்னா நம்ம லக்கு அது. இவர் தான் வந்து மீன் பிடிக்கிறவர். பாருங்கள் எங்கள் அண்ணன் சொல்ல, இவர் அந்த அளவுக்கு பாசமாக பார்த்துப்பார். டைம் ஓவர் ஆகிடுச்சு, கடைக்கு போய் வேலை செஞ்சால் தான் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும், அப்போ தான் இத்தனை சமைச்சு சாப்பிட முடியும். வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். பார்த்து நின்றீங்கன்னா அது இப்போ மடிச்சு நிற்கிற கேப்பில், அது வந்து நம்ம பேசி நிற்கிற கேப்பில் வந்து அது இழுத்துன்னு போகுதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எதுனா அப்படி தான் பார்ப்போம். ஓகே, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இவர் வந்து மூட்டை கட்டிட்டார் இவர், அவ்வளோதான். டைம் ஓவர், வயல் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு குளியல் போடலன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு துண்டில் மட்டும் தான் அங்கே இருக்குது, ஒரு துண்டில் மட்டும் வச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இழுத்துன்னு போயிடுச்சு. லக்கருபே மறுபடியும் வந்துடுச்சுங்க. இன்னொரு வெயிட் பண்ணுவோம், மீன் ஏதோ இருக்கும் போல் இருக்குது. நம்ம அது என்ன இருக்குது, இந்த அதான் இழுத்துன்னு போச்சுங்க. விட்டுடுச்சுங்க, விட்டுடுச்சுங்க. இந்த மீன் ஏதோ மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மீனுக்கு. மாட்டின ஒன்று தூண்டிலன்னு எஸ்கேப் ஆகிடுதுங்க அந்த மீன். பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்கு மீன். சவுண்டு வர்றது தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குற மாதிரி வைக்கிறீங்க கிட்ட. டேய் ஒரு முறை கற்று கற்று. தேதாங்க சவுண்ட் வந்துச்சா? முடிஞ்சிச்சு, கிளம்ப போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஒரே ஒரு மீன் மட்டும்தான் மாட்டிருக்குது, கண்டிப்பாக வந்து நாளைக்கு அதிகமாக மாட்டோன்றது ஒரு நம்பிக்கை. என்னன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மீன் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு பிடிக்க பிடிக்க காலியாகவும் மாட்டேங்குது, குட்டி போட்டு குட்டி போட்டு இன்னும் வளர்ந்துனே தான் இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் தண்ணியும் காலியாகவும் மாட்டேங்குது. நான் ஆல்ரெடியாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முறை போட்டிருப்பேன், அதோ அந்த இடத்துலேருந்து பிடிச்சி போட்டேன் நான். அந்த இடத்துல தான் அந்த போன முறை போட்ட வீடியோ, அந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிச்சி மீன் பிடிச்சின்னு இருக்கிறோம்.
பாட்டில கூட போட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எடுத்தாச்சு, போறோம். இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிரு. கல்யாணம் ஆகி மூணு புள்ளங்க இருக்கு அவருக்கு. இந்த வயசுல கூட இவ்வளவு ஓட்டம் வர்றாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தண்ணி நின்றுதான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்தோமே அந்த இடம் மட்டும் தான் வந்து ரொம்ப பெரிய தண்ணி இருக்கிற இடம். டுமாரோ 6:00 ஃபிஷ் கேட்சிங். இது ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டு ஓயாம நான் அது தமிழ்ல ஒரு முறை டைப்பிங் பண்றேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு போய் மீன் பிடிக்க போறோம், புடிச்சிடுறோம். ஓகேங்களா, நம்ம வண்டி அங்க இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓகேங்களா, வாங்க நீங்களும் கண்டிப்பா மீன் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். ஓகே அவ்வளவுதான். போன முறை வீடியோ போட்டிருந்தேன்ன வந்து அந்த வந்து இந்த இடம் தான் அது. ஓகேங்களா, பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து தான் நான் வீடியோ போட்டேன். நம்ம நின்று இந்த இடம் அந்த இடம் ஒரு கோட்டை தெரியுது இல்லையா, அந்த கோட்டையில் தான் இருந்தோம். இப்போ இவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே தான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. நிறைய டைம் பிடிச்சிருக்கோம், நம்மளும் பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம்.